ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதற்கு தேவையான பொருட்கள் 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் அளந்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு கப்பில் அளந்திருக்கேங்க. ஸோ 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா 3 தடவை தண்ணியில் களைஞ்சிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு நல்ல கோல்டன் கலரை கொடுக்கும் நம்மளோட தோசைக்கு. இப்போ ஹோட்டல்லாம் சாப்பிட்ற தோசை வந்து பார்த்திங்கனா நல்ல கோல்டன் கலராக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர் நம்மளோட தோசைக்கு அது கொடுக்கும். அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாவோடைய உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து 6 லிருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளோட தோசை மாவு ரெடி. நல்லா மெல்லிசாக பரத்தி விட்டு பேப்பர் ரோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் நமக்கு பேப்பர் ரோஸ்ட் வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக மொறு மொறுன்னு வருங்க. அதே மாதிரி தோசைக்கல்லில் விட்டு நம்ம நார்மல் ரோஸ்ட்டும் பண்ணலாம். இது பாருங்கள் நார்மல் ரோஸ்ட், கீ ரோஸ்ட், நார்மல் ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட், எல்லாத்துக்குமே இந்த தோசை மாவு நல்லா வருங்க. நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயே இல்லாமல் செய்கிறதுனா கூட இந்த மாவில் வரும். ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா அந்த தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் திக்காக தோசை விட்டு மூடி எடுத்தோம்னா இதோ பாருங்கள் நம்மளோட கல் தோசை ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி வெங்காயத்தால் அந்த தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு நல்லா மெல்லிசாக பரத்தி எடுத்து மூடி வச்சு சுட்டோம்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நமக்கு கிறிஸ்பியாகவும் தோசை கிடைக்கும். இதோ பாருங்கள். ஸோ டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளோட கிறிஸ்பி தோசை ரெடி. இப்போ ஊத்தப்பமாகவும் இதை ஊற்றலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சு கொஞ்சம் இட்லி மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து நம்மளோட மாவை வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு மேலே இந்த கலவையை போட்டு மூடி போட்டு சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட ஊத்தப்பம் ரெடி. இந்த பாருங்கள் நம்மளோட ஊத்தப்பம் ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ ஒரே மாவில் நமக்கு 4 விதமான தோசைகள் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமான சமையல், ஆரோக்கியமான வாழ்க்கை.